Please subscribe to do subscribe subscribe to do subscribe to please do subscribe people do come and subscribe தாய் தாய் வாங்கலையோ தாய் தமிழ்காலம் தமிழ்காலம் பவானி தமிழ்காலம் தமிழ்காலம் பவானி தமிழ்காலம் யார் இது தாய்க்கு போட்டியா ஜமுக்காலம் நிக்க வந்திருக்கிறவன் தமிழ்காலம் தமிழ்காலம் பவானி தமிழ்காலம் தாய் தாய் பத்தமர பாய் சமுக்காலம் சமுக்காலம் சென்னிமலை சமுக்காலம் பவானி சமுக்காலம் வண்ண வண்ண சமுக்காலம் டக்கர் சமுக்காலம் வந்தி சமுக்காலம் சமுக்காலமோ சமுக்காலம் ஐயா அம்மா ஐயோ என் வியாபாரத்துக்கு எடுத்துட்டானே எல்லாரும் அங்க போறாங்களே சமுக்காலம் சமுக்காலம் ஊருக்கு புதுசா ஏமா பழசுதான் வயசு 30 என்னடி ஏன் தாய் கடையில பேசு என்னையா எகத்தாளமா எந்த ஊரு என்ன பேரு சந்தையில சுங்கவரி வசூல் பண்றாங்க பத்தியா அவங்க கேட்டு போற சொல்லுவாங்க என் தாய்க்கு போட்டியா ஜமுக்காலம் வித்துக்கிட்டு ஏன் போட்டியா பதில் பேசுறியா இந்த இடிக்கிற பொண்ணு தாய் பத்தி இந்த சந்தையில கேட்டு பாரியா பத்தி ஜெயில கேட்டு பாரு ஜெயில ஆமா ஏன் கேட்டா எலும்பு இருக்காது பதில் பேசுறா பல் இருக்காது போட்டி ஆளே இருக்க மாட்டேன் ஜாக்கிரத நமக்காலம் 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 என்ன செய்யறது ஐயா வக்கீல் ஐயா இருக்காரா எந்த வக்கீல் ஏன் இந்த வீட்டுல ஒரு வக்கீல் தான் இருக்காரு யாரே சொன்னது ரெண்டு வக்கீல் நான் குரு வக்கீல் அவன் சிசி வக்கீல் சொல்ல முடிய மேட்டர் என்கிட்ட சொல்லு ஐயா இது என்னோட மான பிரச்சனை பத்தமர பாய் தோக்கணும் பவானி சமுக்காலம் ஜெயிக்கணும் பாய்க்கும் சமுக்காலத்துக்கும் போராட்டம் திஸ் இஸ் எ மார்க்கெட் ப்ராப்ளம் ஐயா நீங்க என்ன சொல்லுங்க அதெல்லாம் உனக்கு புரியாது இப்படி வா சொல்றேன் மரத்தை தாவ கூடாது உட்காரு பரவாயில்லைங்க நீ தேடி வந்தே வக்கீல் அந்த அளவுக்கு நான் தான் ஐடியா கொடுப்பேன் என்ன சொல்றீங்க அப்ப அந்த ஆள் டூப்பா வெத்து வெட்டியா அந்த ஆளுக்கு இங்கிலீஷ் பேப்பரை படிக்க தெரியாது நான் தான் படிச்சு சொல்லுவேன் எங்க பரம்பரை பத்தி உங்களுக்கு தெரியாது எங்க தாத்தா இருக்காரு ஐ கோர்ட்டு கலக்கணவர் எங்க அப்பா இருக்காரு சுப்ரீம் கோர்ட்டு கலக்கணவர் என்ன சார் ஆயிட்டா சி சட்டத்தை கலக்கணமியா எங்க பரம்பரையே வக்கீல் பரம்பரையா கடவுளே நீங்க சேர்ல குள்ளமா உட்கார்ந்து பாத்துட்டு உங்க சில்லற காசு எடுத்துட்டு இப்பதான் தெரியுது நீங்க ஒரு 100 ரூபாய் தாளுன்னு போக போக தெரியும் 900 ரூபாய் நோட்டுன்னு ஓகே ஓகே சென்னு சொல்லு அதாவதுங்க போட்டியாட்டிட்டான் அதுக்கு ஏதாவது உங்க சட்டத்துல இடம் இருக்கா இபிகோ 30 இபிகோ 40 40 30 70 70 எல்லாம் தாங்காதியா அப்ப ஒரு 10 ஷர்ட் போட்டு இபிகோ 80 போட்டு முடிச்சு விடுங்க சட்டத்தை பத்தி எங்கடி பேசுறியா வாய திறந்து வாய்தா போட்டு உங்க வாழ்நாள முடிச்சு விடுவேன் ஐயா ஐயா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லுங்க கரெக்டா காட்டுறியா சட்டத்துல இடம் இல்லனாலும் சட்டத்தை தாண்டி இடம் இருக்கு இருக்கா இப்படி வா நீட்டு காசை நீட்டு பாய் பாய் ஏமா வாங்க ஏக்கா வாங்க சினிமா பாய் எல்லாம் வந்திருக்கு எம்ஜிஆர் பாய் இருக்கு சிவாஜி பாய் இருக்கு ரஜினி பாய் இருக்கு பாய் 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 தமுக்காலம் பவானி சமுக்காலம் சிலுக்கு சமுக்காலம் குஷ்பு சமுக்காலம் டிஸ்கோ சாந்தி சமுக்காலம் மீனா சமுக்காலம் ரோஜா சமுக்காலம் பாய் வாங்க நான் மறக்க முடியுமா இல்ல நானா முடிச்சு பெட்டி வச்சு வெளியூர் கொண்டு போக முடியுமா முடியாது ஆனா இந்த பவானி சமுக்காலத்துல அப்படி இல்ல படுத்துக்கிறவங்க போத்துக்கலாம் போத்துக்கிறவங்க படுத்துக்கலாம் தமுக்காலம் பாய் உடங்கி மாறி மகமாசி கல்கத்தா காளி சிங்கப்பூர் சீலி அரேபிய அரளி வந்திருக்கிறது யாரு சொல்லுங்கடி முண்டக்கனி நீலியா முத்தங்கற்கம் தம்பியா என்ன ஆச்சு ஊர் உள்ள பொண்ணுகளுக்கு திடீர்னு பேய் பிடிச்சிருச்சு எங்க புடிச்சிருச்சுன்னு கோரம் கடிச்சு கேட்டா இங்க கூட்டிட்டு வந்துருச்சு ஏண்டி எங்கிரி புடிச்சிருச்சு சொல்லுங்கடி கோர புள்ள கட்டிட்டு வந்தவளே இந்த கோர பாயில இருந்து புடிச்சு கண்டா பாய் வாங்க வந்தவளே இந்த பாய்க்குள்ள இருந்து போடா ஏண்டி எத்தனை காடி வந்தீங்க சொல்லுங்கடி மூணு பேர் வந்தடா ரெண்டு பேருக்கு ஆள் கிடைச்சிருச்சு ஒரு காட்டாரி பைக்கு ஆள் கிடைக்கலடா இந்த பாய்க்குள்ள
பூசாரி விவரமா கேள்வியா? எங்கடி போச்சு? சர்த்தத்தை சொல்லு. சொல்லல, உன்னை இழுப்ப மரத்தை இழுத்து வச்சு ஆணி அடிப்பேன். சொல்லுடி சொல்லு. ஆத்துமேட்ல கோரக்காடு இருக்கிறடா, அங்க ஒரு ஆலமரம் இருக்குல்ல, அங்க நாங்க மூணு பேரும் தூக்கு போட்டுக்கிட்டேன்டா. அந்த இடத்துக்கு அவன் கோர புல்லு அறுக்க வந்தாடா. அந்த கோர புல்லு வழியா தாய்க்குள்ள பாய் வாங்க வந்த ரெண்டு பேரையும். எப்படி எப்படி என்னப்பா நீ பேசினபடி எங்களை கூட்டிட்டு வந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இதுக்கு மேல ஆடணும்னா நீ காசு கொடுக்கணும்டா. 5 ரூபாய்க்கு இதுக்கு மேல ஆட முடியாதுடா. 5 ரூபாயா? எல்லாம் செட்டப்பா. படித்த இளைஞர்கள் கிராமத்து பக்கம் போகணும், அவங்களுக்காக சேவை செய்யணும்னு மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் வக்கீலுக்கு படிச்சுட்டு உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன். 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா எந்த கேஸ் எடுத்தாலும் 50 ரூபா. என்னமா கேஸ? ஆமா சார், என் புருஷன் குடிச்சிட்டு வந்து ராத்திரி பகல்ல பாக்காம என்ன போட்டு அடிக்கிறான் சார். ஓ, திஸ் இஸ் சைவேஸ் கேஸ். அதாவது விவகாரத்து சட்டப்படி உன் புருஷன் இருந்து உன்னை பிரிச்சு பண்றேன். உன் புருஷன் உன்னை குடிச்சிட்டு அடிக்க என்ன காரணம்? நீ யாராவது விரும்புறியா? ஆமா சார். திஸ் பாயிண்ட், உன் புருஷன் இருந்து பிரிச்சிடுற, நீ விரும்புறோட சேர்த்துடுற. ஒரு 50 ரூபா கொடு. 50 ரூபா இல்ல, 100 ரூபா கூட தரேன். என் புருஷன் இருந்து என்ன வேகமா பிரிச்சிருங்க சார். அவ்வளவு அவசரமா? ஓகே சேரியார் சார். ஹேய் ரூஸ் பர்வதி, வாட் ப்ராப்ளம்? என் மாமியார் குடும்பம் தாங்க முடியலங்க. என் புருஷன் பக்கத்துலயே போக விட மாட்டேங்கிறா. அவர் கூட அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விட மாட்டேங்கிறா. அப்படி இப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியல, அப்படித்தானே? ஆமாங்க வக்கீல் ஐயா. நீ என்ன சொன்ன? எங்க வீட்டுக்காரர். அதை விடு, கடைசியா என்ன சொன்ன? வக்கீல் ஐயா. இன்னொரு தடவை வக்கீல் ஐயா. இன்னொரு தடவை வக்கீல் ஐயா. இன்னொரு தடவை வக்கீல் ஐயா. 40 ரூபா தான் போதும். 10 ரூபா உனக்கு தள்ளுபடி. வரதட்சணை கேஸ் போட்டு உன் மாமியார் உள்ள தள்ளிடுறேன். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம், யாரு கூட இருக்கலாம், பட் நானா கூட இருக்கலாம். நான் பரவாயில்ல. பரதேசி வக்கீல் சொன்ன மாதிரி தனமா முடிச்சு வைக்கலாம் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ள ஒருத்த ஏமாத்திட்டு திரியறாரு. அவனை எந்த கேஸ் தான் போடுறது? டேய், யாரா கூட்டத்துல பொடி வச்சு பேசுறது? வெளியே வாடா. இதோ வந்துட்டா. ஏய் கத்துன, அவ்வளவு அவசர கேசா? உன் பூஞ்சி பத்த பாமா இருக்கு. உன் கேஸ் நானே இலவசம் நடத்துறேன். ஏய், என்ன பார்த்தா உனக்கு பாவமாவா இருக்கு? பாவம் ஆக்கிட்டா என்னையா சொல்ற? பவானி சமுக்காலத்தை விரிச்சு வித்துட்டு இருந்தவன இப்படி போட்டுக்கிற வச்சுக்கிறா. சென்னிமலை முனியப்பன் வாட் பிரதர். உன் தாத்தா ஹைகோர்ட்ட கலக்கனா, கோப்பை சுப்ரீம் கோர்ட்ட கலக்கனா சொன்னீங்களா? இப்ப உன்னை இங்க பொறுக்கிற பொறியில இந்த ஊரே கலங்க போகுதுடா பிரதர். மரியாதையா பேசு. அண்ணே, யார் நீ? நான் ஒரே பணம் பிறந்தீங்களா? மாமா வாழ்த்து சொல்லுவாரா? சித்தப்பா என்ன பறஞ்சுதா? தாத்தா, பாட்டியை சமாதானப்படுத்தி சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. அவங்க பிரச்சனை செய்ய அமைவளை நான் கூட்டி போக மாட்டேன். பேராண்டி பாட்டுமல்ல, நீயே சொல்லு. எங்க சாதிசன வழக்கப்படி 50 வயசை தாண்டி ஆச்சுன்னா ஜாக்கெட் போடப்படாது. 15 வருஷமா ரவுக்கிய போடாதவ, இப்ப எதுக்கு புதுசா ரவுக்க போட்டா? இப்பவும் கேக்குறேன், இப்ப கவலையா குமரியா ரவுக்கிய அவகிட்ட இப்ப நான் அவளை கூட்டி போறேன். என்ன தாத்தா உங்க ரவுக்கிய பிரச்சனை? பாட்டி, தாத்தா கேக்குற மாதிரி ரவுக்கிய கட்டி தூக்கி எரிஞ்ச வேண்டியதானே? ஒரு பிரச்சனை தீரும்ல. என்ன ராஜா அப்படி சொல்லிவிட்ட? ரவிக்கியா விட்டாத பிரச்சனையா? பிரச்சனை தாங்க முடியல தாத்தா. பாட்டியோட ரவுக்கி அவுத்துட்டு கூட்டிட்டு போவீங்களோ, அவுக்காம கூட்டிட்டு போவீங்களோ இது எனக்கு தெரியாது. விடியறதுக்குள்ள நீயும் பாட்டி இந்த இடத்துல இருக்க கூடாது. அம்மா சொல்லி போட்டேன். டேய் பாண்டி, நேரமாச்சு, போய் தூங்குடா. அவங்க பிரச்சனை விட்டு தள்ளு. சரிம்மா. பாட்டி மட்டும் ரவுக்கி அவங்களேன்னு வச்சுக்கோங்க. காஷ்மீர் பச்சை தீந்தாலும் தீந்து இந்த ரவுக்க பிரச்சனை தீராது போல இருக்க. என்னையா பாட்டி? பாட்டி ஐயோ.
பதினெட்டு வயது, பதினெட்டு வயது இளமட்டு மனது எங்குது பாய் போட. என்னது பாட்டு ஒரு மாதிரியான பாட்டுலாம் பாடுது? என்ன பாட்டு பிராவெல்லாம் போடுது? பாட்டு தலையை கட்டி வச்சு குடிக்கிறா? சோர்வடி எல்லாம் ஏமாத்துவே. கங்கை போலே காவிரி போலே ஆசைகள் ஊராதா, சின்ன பொண்ணு செவ்வரி கண்ணு ஜாடையில் கூறாதா, பதினெட்டு வயது இளமொட்டு மனது. திருட்டு கழுத வெக்கமான உனக்கு. ஒரு வயசு பொண்ணு நாடகாரி மாதிரி வேஷம் போட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள கூத்தடிச்சிருக்கே, இது நாலு பேர் தெரிஞ்சு என்ன நினைப்பாங்க? நீ படப்படம் பேசினாலும் உன பச்சை பிள்ளை நினைச்ச. நீ பச்சை பிள்ளை இல்ல, உன் மனசுக்குள்ள பாம்பு மாதிரி வருஷத்தை வச்சிருக்க. இப்பதான் தெரியுது, இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது. வெளியே போ. நீங்க சொன்ன மாதிரி நான் வெக்கம் இல்லாம நடந்துகிட்டது, வேஷம் போட்டது, நாலு பேர் என்ன என்ன நினைப்பாங்கன்னு கூட கவலைப்படாம கூத்தடிச்சது. இதுக்கெல்லாம் காரணம் என் மனசுல விஷம் இருக்கிறதுனால இல்லைங்க, நீங்க இருக்கிறதுனாலதான். நான் முத முதல்ல உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க போட்டோவை தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்க போட்டோவை பாக்குறதுக்குன்னு உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியாமலையேனா எனக்குள்ள உங்களை சொந்தமாக்கிக்கிட்டேன், உங்க கூட வாழ்ந்தும் பழகிட்டேன். இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க இல்லாம நான் இருக்க மாட்டேங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க.